ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் தேட்டர்ஸ் யூடியூப் சேனல். பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு நாளை காலையில் நடக்கப்போகுது. இந்த திருப்புதல் தேர்வில் எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. இந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு தேவையான முக்கியமான வினாக்கள் வந்து இப்போ கொடுக்குறேன். அதை மட்டும் இதுவரைக்கும் நீங்கள் படிக்கலை அப்படின்னம்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 11 ஒருமதிப்பெண் வினாக்கள் புக் பேக்லேருந்து கேட்குறாங்க. இந்த ஒருமதிப்பெண் வினாக்களுக்கு அடுத்தபடியாக 4 1 mark கொஸ்டின், பாடல் வினா, ஒரு பாடல் கொடுத்துருவாங்க, அந்த பாடல்லேருந்து 4 வினாக்கள் கேட்பாங்க. இந்த ஒருமதிப்பெண் வினாக்களுக்கும் பாடல் வினாவுக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பரீட்சையில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கோ இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிட், தேர்ட் யூனிட், இது ரெண்டையும் நல்லா டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா செகண்ட் யூனிட்டில் நமக்கு கம்மியான பாடம் தான் இருக்கிறனால அந்த ரெண்டு யூனிட்டையும் நல்லா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த 15 ஒன்வேர்ட் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக 4 2 mark கொஸ்டின் வந்து உங்களுக்கு 8 mark கேட்குறாங்க. அது செயல், உரைநடை, திருக்குறள். இந்த மனப்பாட பாடல் திருக்குறள் அப்படிங்கிறது ஒன்று கட்டாய வினா அப்படின்றனால 4 2 markில் 1 2 mark நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். மீதம் 2 2 mark கொஸ்டின் எதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் அதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக 5 2 mark கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 5 2 mark கொஸ்டினுமே உங்களுக்கு இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி. இலக்கணத்திலிருந்து 3 வினாக்கள் கேட்பாங்க, மொழித்திறன் பயிற்சியிலேருந்து 4 வினாக்கள் கேட்பாங்க. மொத்தம் 7 வினாக்கள் கேட்டு நீங்கள் 5 அட்டன் பண்ண போகிறீங்க. இதுக்கு அடுத்தபடியாக செயலிலிருந்து 2 3 மதிப்பெண் வினாக்கள் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுலேயும் மனப்பாட பாடல் அப்படிங்கிறது கட்டாய வினா. மனப்பாட பாடல் கட்டாய வினா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரே ஒரு மனப்பாட பாடல் அன்னை மொழியே அப்படிங்கிற பாடத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றனால அந்த பாடல் தான் கேட்க போகிறாங்க. செயலிலிருந்து 3 மதிப்பெண் வினாக்கள் இருக்கணும். நம்முடைய முதல் செயலிலேயே தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கூறுவன யாவை அப்படிங்கிற ஒரு செயல் இருக்கிறனால அந்த ஒரு கேள்வி உறுதியாக கேட்க போகிறாங்க. அப்போ 1 3 mark கொஸ்டினும் 1 மனப்பாட பாடலும் எழுதுனீங்கன்னா இந்த 6 mark உறுதி. அதுக்கு அடுத்தபடியாக 2 3 மதிப்பெண் வினாக்கள் உரைநடையிலிருந்து கேட்க போகிறாங்க. அந்த உரைநடையின்றது சொல்லும்போதும் அதுலேயும் முதல் கேள்வி உங்களுக்கு பத்தி வினா அப்படிங்கிறனால ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. அதிலிருந்து உங்களுக்கு 3 வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களுக்கான விடையை அந்த பத்தியிலிருந்தே எடுத்து எழுத போகிறீங்க. அப்போ 1 அட்டன் பண்ணிடலாம். மீதம் இருக்கக்கூடிய 2வது கேள்விக்கு நம்ம முதல் பாடத்திலேயே, ஏன்னா ஒரே ஒரு உரைநடை தானே இருக்குது, நடை அழகியல், அதாவது தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது, அந்த தமிழ் சொல்வளத்தில் இருக்கக்கூடிய புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டது இது போன்ற 5 தொடர்களை எழுதுகன்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு 4 mark 3 mark கொஸ்டினை படிச்சிட்டிங்கன்னா 2வது 3 markும் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 2 3 mark கொஸ்டின் இலக்கணம் அழகிடுதல்லேருந்து கேட்க போகிறாங்க. உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு ஏற்கனவே நடத்தியிருப்பாங்க. அணி இலக்கணம் நம்மளுடைய 3வது இயலில் இருக்கக்கூடிய திருக்குறளில் உவமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, ரெண்டு தான் இருக்குது. அணி இலக்கணம் உங்களுக்கு ஏதர் சாய்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறனால உவமை அணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த அணி இலக்கணம் 1 அட்டன் பண்ணிடலாம். அப்போ 1 3 mark, அழகிடுதல் எழுதுனீங்கன்னா 2 3 mark, 3வது 3 mark வந்து இலக்கணத்தில் ஒரே 1 3 mark கொஸ்டின் தான் இருக்குது. அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது, இவற்றை தொழிற்பெயர்களாகவும் எதிர்மறை தொழிற்பெயர்களாகவும் மாற்றி எழுதுக. அறிதல், தெரிதல், புரிதல், புரியாமை, பிறத்தல், பிறவாமை அப்படின்னு மாற்றி எழுதுவீங்க இல்லையா, அந்த 1 3 mark. அப்போ இலக்கணம்னா அணி இலக்கணம் 2, இல்லை அழகிடுதல் தெரிஞ்சால் அழகிடுதல், அப்போ ஏதேனும் 2 3 markுமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 5 5 mark கொஸ்டின் கேட்குறாங்க. 1 செயலில் இருக்கக்கூடிய நெடுவினா, மற்றொன்று பாணயம் பாராட்டல், அடுத்து கடிதம், 2 கடிதங்கள் நமக்கு இருக்குது. உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை அதிகமாகவும் இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு அலுவலர்களுக்கு ஒரு கடிதம். இன்னொன்று, மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் நண்பனுக்கு பரிசு போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனை வாழ்த்தி வாழ்த்து மடல் எழுதுகன்னு கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே எய்தர் சாய்ஸ் கேட்க போகிறாங்க. உங்களுக்கு எதை எழுதுனா முழு மதிப்பெண் பெறுவீங்களோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழாக்கம் அப்படிங்கிறது 5 mark கொஸ்டினில் கேட்பாங்க. அந்த தமிழாக்க வினாக்கள் எதில் இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு இயல் முடிஞ்சினையும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியோ அல்லது மிகப்பெரிய பத்தியோ கொடுத்து அதை தமிழில் தமிழாக்கம் எழுத சொல்கிறாங்க இல்லையா, அது 3 யூனிட்லேயுமே இருக்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. அதிலிருந்து 1 கேட்க போகிறாங்க.
அதுக்கு அடுத்தபடியாக கவிதை. ஒரு படம் கொடுத்துருவாங்க, அந்த படத்திற்கு பொருத்தமான கவிதை எழுதணும். அந்த கவிதை அப்படிங்கிறது கைடில் 5 வரி தான் இருக்குது அப்படின்னம்னா அதை கண்டிப்பாக படிக்காதீங்க. குறைந்தது 8 அடிகள்னாலும் எழுதணும் அப்படிங்கிறது. அந்த 5 அடிகள் இருக்குன்னா அடுத்து 3 அடிகள் தொடர்ச்சியாக உங்களோட சொந்த நடையில் எழுதி படிச்சுக்கோங்க. அப்போ அந்த 5 மதிப்பெண்கள் பெற்றலாம். இதுதான் 5 5 மார்க்கான வினாக்கள். அடுத்து 3 8 மார்க் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அந்த 3மே எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா உரைநடையிலேருந்து 2 கேட்டு 1, துணைப்பாடத்துலேருந்து 2 கேட்டு 1, கட்டுரையில் 2 கேட்டு 1. துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு துணைப்பாடம் தான் நமக்கு இருக்குது, கோபல்லபுரத்து மக்கள். அப்போ அந்த 1 கண்டிப்பாக கேட்டாகணும். அந்த கோபல்லபுரத்து மக்கள் படிச்சுக்கோங்க. அது நீங்கள் படிக்கலை அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், எளிமையான முறையில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு படிச்சுக்கலாம். கட்டுரை பொறுத்த வரைக்கும் சான்றோர் வளர்த்த தமிழ் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கட்டுரை, உழவுத் தொழிலின் சிறப்புகள் 3வது யூனிட்டில் இருக்கக்கூடிய கட்டுரை. இது ரெண்டையுமே படித்தீங்க அப்படின்னம்னா 2ல் 1 சான்றோர் வளர்த்த தமிழ் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது மிக முக்கியமான கட்டுரை அப்படிங்கிறனால. கட்டுரை வந்து 2 டைப்பில் கேட்பாங்க. 1, சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. அந்த எய்தர் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டகங்கள் அவங்களே கொடுத்துருவாங்க, உட்தலைப்புகள் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்புகளை கொண்டு நீங்கள் ஒரு கட்டுரை எழுதணும். அப்போ சான்றோர் வளர்த்த தமிழ் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணிடலாம். உரைநடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு உரைநடை தான் இருக்குது அப்படிங்கிறனால அந்த உரைநடையில் இருக்கக்கூடிய தமிழ் சொல் வளத்தில் இருக்கக்கூடிய நெடுவினாவை தெளிவாக படிச்சுக்கோங்க. அந்த நெடுவினாவும் அட்டன் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன வழிமுறைகள் எல்லாத்தையும் பின்பற்றி படிச்சிங்கன்னா 100 மதிப்பெண்கள் உறுதி. கடைசி நேரத்தில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினுக்கானதும் 3 மார்க் கொஸ்டினுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அந்த வினாக்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா படிச்சு ஓகே, அப்படி படிக்கலை அப்படின்னம்னா அந்த 2 மதிப்பெண் 4 மதிப்பெண் வினாக்களை கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.